பிப்ரவரி 10 புனித ஸ்கொலாஸ்டிகா. இத்தாலி நாட்டில் உம்பிரியா என்னுமிடத்தில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த பெற்றோருக்கு கிபி 480 பிறந்தார் ஸ்கொலாஸ்டிகா. தன் உடன் பிறந்த சகோதரரான ஆசீர்வாதப்பரிடம் மிகுந்த அன்போடிருந்த ஸ்கொலாஸ்டிகா சிறுவயது முதல் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வாழ்ந்தார். தன் சகோதரரான ஆசீர்வாதப்பர் மோண்டே காசினோ பகுதிக்குச் சென்று துறவர மடம் தொடங்க ஸ்கொலாஸ்டிகா லாம்பரியலோ என்னுமிடத்தில் பெண்களுக்கென்று துறவு மடத்தினை கட்டி எழுப்பி இறைப்பணிகளை மேற்கொண்டார். ஆண்டிற்கு ஒருமுறை தன் சகோதரரான ஆசீர்வாதப்பரை சந்தித்து தனது இறைப்பணிகளை குறித்து உரையாடிய ஸ்கொலாஸ்டிகா தான் நிறுவிய துறவு மடத்தினை இறைவன் தங்கும் ஆலயமாக உருவாக்கினார். தன் சபையின் அனைத்து சகோதரிகளிடமும் அன்போடு இருந்து அவர்களை வழிநடத்திய ஸ்கொலாஸ்டிகா குழந்தைகளுக்கும் எளிய மக்களுக்கும் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளைச் செய்தார். தன் மடத்திற்கு வந்த பரிசு பொருட்களை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவிகள் செய்த ஸ்கொலாஸ்டிகா தன் ஜெபத்தில் ஆண்டவர் இயேசுவினை சந்திக்கும் பாக்கியம் பெற்றார். பணிச்சுமையினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் மரணமடைய இருப்பதினை தன் சகோதரர் ஆசீர்வாதப்பரிடம் முன்னறிவித்த ஸ்கொலாஸ்டிகா கிபி 547 பிப்ரவரி 10 விண்ணகமடைந்தார். ஸ்கொலாஸ்டிகாவின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நடைபெற ஸ்கொலாஸ்டிகாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஸ்கொலாஸ்டிகா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.